இருக்கிற தட்டையை நாங்கள் கொடுக்க போகிறோம். எல்லார் கரங்களை நீட்டி கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஊழியக்காரருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக தேவன் இந்த 2018 ஆண்டிலே இன்னும் வல்லமையாய் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாக அநேகருக்குள்ளே தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய், மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினவர், யோசுவாவை கொண்டு வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாய் நடத்தினவர், யோசுவா மேலும் அந்த ஞானத்தின் ஆவி ஊழியக்காரன் மேல தங்கணும், அந்த மனைவி பிள்ளைகள் மேல தங்கணும், இந்த குடும்பத்துக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கணும், இவளுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கணும் என்று சொல்லி கரங்களை நீட்டி நாம் எல்லாம் ஜெபிப்போம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்த மேய்ப்பனுக்காக, ஆண்டவரே போதகருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஆண்டவரே சபையாராக மனப்பூர்வமாய் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் எங்க ஊழியக்காரர் மேல தங்குவதாக, அவர் மனைவி மேல தங்குவதாக, பிள்ளைகள் மேல தங்குவதாக. கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம், தேவ சமாதானம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபைகள் இன்னும் அதிகமாக எங்கள் ஊழியக்காரர்களை பெருகுவதாக இவர்களை மனதார சபையாராக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு கர்த்தர் எங்கள் சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் 1000 மடங்கு எங்களை ஆசீர்வதிப்பீராக, ஊழியத்தில் 1000 மடங்கு எடுத்து பயன்படுத்துவீராக, அபிஷேகத்தில் 1000 மடங்கு பெருகுவார்களாக, கிருபையில் 1000 மடங்கு பெருகுவார்களாக, ஆசீர்வாதத்தில் 1000 மடங்கு பெருகுவார்களாக ஆண்டவரே. உள்ளம் 1000 ஆயிரமான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவீராக. பாதுகாப்பு மூப்பர்களாக, தலைவர்களாக, குடும்பம் குடும்பமாக, சபையில் ஒவ்வொரு பெரியோசிரியர் எல்லார் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென், ஆமென். உற்சாகமாக கரங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.